கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு ஃப்ரெண்ட்ஷிப் அடி. இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். நீதிமொழிகள் 27:6. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். நம் அபாயகரமான பழக்கங்களினாலோ அல்லது தீதான உறவுகளினாலோ நாம் விழுந்து போகாமல் இருக்க நம்முடைய உடன் இருக்கின்ற நல்ல நண்பர்கள் நமக்கு எச்சரிக்கை கொடுப்பார்கள், நம்மை கண்டித்து உணர்த்துவார்கள், நாம் சரியாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். நல்ல நண்பர்கள் தங்கள் நண்பர்கள் தன் நண்பன் நரகத்துக்கு போகக்கூடாது, அவன் கெட்டு போயிடக்கூடாது என விரும்புவான். இப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அப்படி இல்லை. ஒருத்தனை கெடுக்கிறதுக்குன்னே நண்பனாக வருவான், வந்து அவனை படுங்குழியில் பாலுங்குழியில் தள்ளுவான். அது நண்பனாக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம். ஒரு அறிஞர் நண்பனை பற்றி சொல்கிறார், அவன் நேருக்கு நேராக குத்துவான், முதுகில் குத்த மாட்டான் என்று ஒரு அறிஞர் சொல்றார். நல்ல நண்பர்கள் தன் நண்பன் சீரடைய செம்மையடைய கண்டித்து உணர்த்துவார். அவன் நண்பன் அழிந்து போவதை குறித்து அவன் அதை விரும்ப மாட்டான். சாதாரணமாக நம்ம எதிரிட்ட அடியையும் நண்பன்கிட்ட முத்தத்தையும் தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு வருகிற நண்பர்கள் உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியிலே ஒன்று செயல்படுகிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் நமக்கு பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். நல்லா தானே பழகினா, நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அவன் என்னை ஏமாற்றிவிட்டான் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நம் நண்பன் நம்மை அடிப்பது அல்லது கண்டிப்பது நம் நன்மைக்குத்தான் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எதிரியின் முத்தத்திலே
நாம் ஏமாந்து போய்விடுவோம், நாம் அழிந்து விடுவோம். எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்கு உற்ற நண்பன் நீங்கள் ஒரு தவறான பாதையை தெரிவு செய்யும் பொழுது உங்களை கண்டிப்பான், உங்களை அடிப்பான். அப்பொழுது சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுடைய எதிரி உங்களிடத்திலே அன்பாய் பேசுவான், முத்தமலை வழிகின்ற போல இனிமையாக பேசுவான். தவறு செய்வதற்கு செய்வதை ஒரு இன்பமான காரியமாக உங்களுக்கு அமைத்து கொடுப்பான். ஜாக்கிரதையாக இருக்க நாம் அழைக்கப்படுவோம். பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம சிநேகிதர் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையாக வேத வசனம், அதை விட்டு நாம் வழி தவறி போகும்போது நம்மை கண்டித்து உணர்த்துகின்றன. ஏனென்றால் வேத வசனங்கள் உண்மை உள்ளவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய யோசனைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். உண்மையான அடிகளையும் ஏமாற்று முத்தங்களையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரிந்துவிட்டால் நாம் நல்ல சிநேகிதராக இருக்க முடியும். நம்மை சுற்றிலும் நல்ல சிநேகிதர்கள் இருப்பார்கள். இதை உங்களுடைய சிந்தனைக்காக நான் வைக்கின்றேன், ஜெபம் செய்கிறேன். நேசர் இயேசுவே, உம்மை போல நல்ல சிநேகிதனாக உயிரையும் தருவதற்காக ஆயத்தமாக தவறை கண்டித்து உணர்த்துகின்ற நட்பை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.